ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அஜித்குமார் அவர்களோட 61வது படத்தை, அதாவது அடுத்த படத்தை வந்து டேரக்டர் எச் வினோத் அவர்கள் தான் வந்து டேரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறோம். அண்ட் இந்த படத்தை வந்து போனி கபூர் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஹைதராபாத்தில் வந்து ஒரு பெரிய சென்னை செட் போட்டு அண்ட் ஒரு பேங்க் செட்டும் போட்டு வந்து இன்றைக்கி ஹைதராபாத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதோட பிக் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் வந்து போனி கபூர் அண்ட் டேரக்டர் வந்து எச் வினோத் அண்ட் ஃபோட்டோகிராஃபி வேறுன்னு பார்த்தீங்கன்னா நிரவ் ஷா அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வந்து ஜிப்ரான் அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கல் போட்டிருக்காரு. ஆல்ரெடி ஒரு தீம் சாங் ஒரு சாங்கும் வந்து கம்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வேலுக்குட்டி அவர்கள் தான் வந்து இந்த படத்தோட எடிட்டர். அண்ட் ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சுந்தர் ஆல்ரெடி வந்து மின்னல் முரளி படத்தில் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்துல வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற AK-61 அவர்களோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா தனுஷ் அவர்கள் வந்து டியூவல் ரோல் நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறது தான் நானே வருவேன் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து சில்வர் ஆகவன் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ரேப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ தியேட்டருக்கு ரிலீஸ் தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆதி அன்ஷிகா மோத்வானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறது தான் பார்ட்னர் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட அடுத்த சிங்கிளான ராட்டி அப்படிங்கிற சிங்கிள் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங் வந்து இப்போ லிரிக்கல் வீடியோட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஜூனியர் என்டிஆர் ராம்சரன் அலியா பட் அண்ட் அஜய் தேவகன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிறது தான் RRR படம். ஸோ இந்த படத்தோட சென்சேஷன் சாங்கான நாட்டுக்கூத்து சாங்கோட வீடியோ சாங் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஜெய் ஹரிஷத்துமன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இப்போ டேரக்ட் டெலிவிஷன் பிரீமியராக கலைஞர் டிவியில் ரிலீஸ் ஆக போகிறது தான் குற்றம் குற்றமே படம். ஸோ இந்த படம் வந்து டேரக்ட் டெலிவிஷன் பிரீமியராக கலைஞர் டிவியில் April 14 டிவியில் போட போகிறாங்க. ஸோ முன்னிட்டு இந்த படத்தோட மாமன் மகளே அப்படிங்கிற சாங்கோட லிரிக்கல் வீடியோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அருண் விஜய் அண்ட் ஆர்ன விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிறக்கிறது தான் ஓமை டாக் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்து டேரக்ட் OTT ரிலீஸாக April 21 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ முன்னிட்டு இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக தளபதி விஜய் பூஜா ஹெக்டே செல்வராகவன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிறக்கிறது தான் பீஸ்ட் படம். ஸோ இந்த படத்தோட ரன் ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour 30 minutes அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து 1 hour 8 minutes வந்து ரன் ஆகிறக்கு. அண்ட் யாஷ் நடிச்ச KGF Chapter 2 படமோட ரன் ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour 15 minutes அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து 1 hour 32 minutes வந்து ரன் ஆகிறக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மறக்காமல் பெல் லைக் என்ன பிரச்சனை விட்டுருங்க.